வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் கேரட், ஒரு கப் உருளைக்கிழங்கு, அரை கப் பீன்ஸ், அரை கப் பட்டாணி, பாதி டம்ளர் தண்ணி, ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ரெண்டு விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நறுக்குனா ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. நறுக்குனா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலாவோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதை உள்ளார சேர்த்துடலாம். இந்த மசாலா தண்ணியாக இருக்கக்கூடாது. சப்போஸ் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியில சிறிதளவு சேர்த்துக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் தட்டி வச்சுக்கோங்க. ஒரு முறை மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மைதா மாவு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ பிரெட் க்ரம்ஸில் எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதை உள்ளார சேர்த்துடலாம். சிம்மிலே வச்சு வேக விடுங்க. திருப்பி விட்டுடலாம். சூப்பரான வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.